பன்னிரண்டு ராசிக்காரர்களையே ராசிக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை எப்பொழுதுதான் எங்களுக்கு நல்ல காலம் வரும் எனும் விருச்சகராசிக்காகவே இந்த பதிவு அன்பார்ந்த விருச்சகராசி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து நீங்கள் பட்ட கஷ்டங்களை விட இப்பொழுது கடந்த ஆறு மாதங்களாக அதிக கஷ்டங்களை அனுபவித்து வருகிறீர்கள் பொதுவாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் அதிக இரக்க குணமும் எல்லோருக்கும் உதவுமான பன்மையும் கொண்டிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் உதவி செய்த நபர்கள் உங்களையே உதாசீனப்படுத்தி இருப்பார்கள் எனவே தான் நீங்கள் உதவி செய்ததை குறைத்திருப்பீர்கள் இந்த காலகட்டங்களில் ஆனால் பனிரெண்டு ராசிக்காரர்களையே அதிக உதவி புரியும் எண்ணம் கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள்தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்தே ஏழரசனி ஆரம்பித்து விட்டது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடமாக தாங்க முடியாத பிரச்சனைகளை சந்தித்து வருகிறீர்கள் எல்லா வயது விருட்சகராசினரும் அவர்களது வயதுக்கு மீறிய கஷ்டங்களை அனுபவித்து வருகிறீர்கள் பள்ளி பருவத்தில் உள்ளவர்கள் அவர்களது வயது கஷ்டத்தை சந்தித்து இருப்பீர்கள் கல்யாணமானவர்களுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் குடும்பஸ்தர்களுக்கு அவர்களது குடும்பம் நடத்த நிதி பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை என பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது வேலை தொழில் செய்பவர்களுக்கு அவர்களது வேலை தொழிலில் பிரச்சனை என கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாகவே எதுவுமே இல்லாத நிலையில் தான் விருச்சகராசி என்பவர் இருபதில் சனி பகவான் இடத்திற்கு வந்து ஏழரை சனி உங்களுக்கு முடிந்த பிறகும் அதற்கான பிரச்சனைகள் மட்டும் முடியவில்லை ஏழரை சனிக்கு பிறகும் அதிக கஷ்டங்களையே அனுபவித்து வருகிறீர்கள் விருச்சகராசிக்காரர்கள் மாற்றம் எதுவும் இல்லாமல் தவித்து வருகிறீர்கள் காரணம் என்னவென்று பார்த்தால் சனியும் கேதுவும் உங்களுக்கு சாதகமாக இல்லை சனியை விட இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே கேது பகவான் தான் கேது பகவானால் தான் உங்களது வாழ்க்கையில் இப்பொழுது குழப்பமும் கஷ்டமும் அதிகமாக செல்கிறது இது எப்பொழுது தீரும் என பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் கேது உங்களது ராசியில் இருந்து பனிரெண்டாம் வீட்டிற்கு செல்வார் அப்பொழுதுதான் ஏழரசனி விலகியதற்கான முழுமையான பலன்களையே நீங்கள் அடைய போகிறீர்கள் அதன் பிறகு எல்லாவித கஷ்டமும் தீர்ந்து போராட்டக் களத்தில் இருந்த நீங்கள் எட்டு வருடத்திற்கு பிறகு வெற்றி கனியை ருசிக்கப் போகிறீர்கள் இதைதான் பல வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கை பொன்னாக மாறப்போகிறது இது நூறு சதவீதம் உறுதி நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் நன்றி